வினேஷ் கிளாஸ் அகாடமி சார்பாக அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா, நமக்கு வந்து டிஎம்பிசி குரூப் ஃபோருக்கு இன்னும் வந்து ஒரு 6 நாள் தான் இருக்கு இல்லையா, ரைட்டா? இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை முடிஞ்சிருச்சு, அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வந்து எக்ஸாம். ஸோ பிட்வீன் கேப் நமக்கு இருக்கிறது திங்கள் முதல் சனிக்கிழமை வரைக்கும் நம்ம போட்டோம்னா ஒரு 6 நாள் தான் நமக்கு டைம் இருக்கு. ஸோ இந்த 6 நாட்களில் நம்ம என்ன மாதிரி வந்து ஸ்டடி பிளான் போட்டு எப்படிலாம் ரிவிஷன் பண்ணலாம், ஸோ எதுக்குலாம் இம்பார்ட்டன்ட் கொடுக்கலாம், எப்படிலாம் படிக்கலாம்ன்றதான் வந்து நம்ம வந்து பார்க்க போறோம், ரைட்டா? ஸோ கண்டிப்பாக நிறைய மோக் டெஸ்ட் எழுதி பார்த்துருப்பீங்க, படிச்சு முடிச்சிருப்பீங்க, நிறைய ரிவிஷன் பண்ணியிருப்பீங்க. ஸோ இந்த லாஸ்ட் 1 வீக்ல வந்து நீங்க என்ன பண்றீங்களோ அதுதான் வந்து நம்ம டிஎம்பிசி குரூப் 4 ரிசல்ட்ல வந்து கண்டிப்பாக வந்து பிரதிபலிக்கும். ஸோ நம்ம மார்க்கை வந்து இன்னும் வந்து கொஞ்சம் கூடுதலாக வந்து நம்ம கட் ஆஃப் இன்க்ரீஸ் பண்ணி ஒரு சேஃப் ஜோன்ல நம்ம இருக்கிறதுக்கு இந்த கடைசி ஒரு வாரம்ன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு நாளைக்கு ஒரு டாபிக் படிக்கிறது இல்லை ஒரு பகுதியை படிக்கிறது அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஒட்டுமொத்தமாக நம்ம படிக்க வேண்டியதாக இருக்கும். அதுவும் சொல்ல போனால் முழு நேரமாக நம்ம டிஎம்பிசி குரூப் 4க்கு வந்து நம்ம தயாராக வேண்டியதாக இருக்கும். ஏன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நமக்கு இருக்கிற கடைசி நாட்களில் வந்து நம்ம எல்லாமே ரிவிஷன் பண்ணணும் அப்படின்னா நான் 1 மணி நேரம் படிக்கிறேன், 2 மணி நேரம் படிக்கிறேன், இல்லை காலையில் மட்டும் படிக்கிறேன், இல்லை நைட்டு மட்டும் படிக்கிறேன் அப்படின்றதெல்லாம் நம்ம இனிமேல் வேலைக்கு ஆகாது. ஸோ இந்த லாஸ்ட் 1 வீக்ல கண்டிப்பாக நம்ம வந்து தமிழும் படிக்கணும். ஸோ இன்னும் சொல்ல போனால் கணிதம் கடைசி ஒரு வாரம் என்பது மேக்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா வந்து நம்ம வருஷமெல்லாம் மேக்ஸ் படிச்சிருப்போம், இல்லை ரிவிஷன் பண்ணியிருப்போம், ஏதோ ஃபார்மில் படிச்சிருப்போம், ஆனால் கடைசி டைமில் என்ன படிக்கிறோமோ அதுதான் வந்து மைண்டில் இருக்கும்னு சொன்னீங்க. கடைசி டைமில் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க, ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க அப்படின்னா அதாவது நிறைய சம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணாமல் இதுதான் ஃபார்முலா, இதுதான் ஸ்டெப்பு, இந்த டாபிக் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு நம்ம சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் சொல்கிறோம். ஸோ அதே மாதிரி வேலை இருக்குல்ல, டைம் அவுட் ஒர்க் இருக்கு, ஒவ்வொரு டாப்பிக்கும் அட்லீஸ்ட் அது என்னென்ன டைப் இருக்குது, அதுக்கு என்ன ஃபார்முலா, எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறாங்க. ஸோ அது மட்டும் தெரிஞ்சால் போதும், நிறைய சம்ஸ்லாம் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ண வேணாம், கரெக்டாக எப்படி கேட்டாலும் நம்ம அட்டன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து கண்டிப்பாக மேக்ஸ் டெய்லியுமே இருக்கணும். ஸோ கடைசி டைமில் கண்டிப்பாக ரிவிஷன் பண்ணியிருப்பீங்க, கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம சேனல் கூட நம்ம வந்து ரிவிஷன்லாம் கொடுத்துருந்தோம். ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் வந்து மறக்காமல் படிச்சுக்கோங்க. ஸோ அடுத்தது சொல்ல போனால் நம்ம வந்து குரூப் 4க்கு வந்து நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ யூனிட் 8 and 9 கொடுத்துருக்காங்க. ஸோ கடைசி டைமில் இது வரைக்கும் நீங்கள் ப்ரிப்பரேஷன் பண்ணல அப்படின்னா கடைசி டைமில் வந்து அந்த யூனிட் 8 and 9க்கு வந்து ப்ரிப்பரேஷன் கொடுங்க, ரைட்டா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 21 லட்சம் பேர் எழுதப்படுறாங்க, ஒரு பெரிய திருவிழா மாதிரி வந்து நம்ம அடுத்த ஞாயிற்றுக்கிழமை பார்க்க போகிறோம். ஸோ ஏகப்பட்ட கூட்டங்கள் வந்து நிறைய எக்ஸாம் சென்டரில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் எழுதுவாங்க, ரைட்டா? இந்த திருவிழாவில் நாம் வந்து பார்த்தீங்கன்னா தனித்து நிற்கணும், நாம் வந்து செலக்ட் ஆகணும். இந்த கூட்டத்தை பார்த்து பயப்படாமல் கண்டிப்பாக வந்து நம்ம வந்து படித்து இதில் எப்படியாவது வந்து நம்ம கவர்மெண்ட் ஜாப் வாங்கிடணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டோடு நம்ம வந்து இருக்கணும். ஸோ ஒரு விஷயம் நீங்கள் புரிஞ்சுக்கணும், இந்த கடைசி ஒரு வாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ஒரு மாதிரி சோர்வாகும், என்ன படிக்கிறது, எப்படி ரிவிஷன் பண்ணுறது, எதை படிக்கலாம், இதை படிக்கலாமா, அதை படிக்கலாமா அப்படின்ற மாதிரி நிறைய கன்ஃபியூஷன் எல்லாருக்குமே இருக்கும். அதை தாண்டி நாம் என்ன படிச்சிருக்கோமோ அதை ரிவிஷன் பண்ணணும், அதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். படித்ததை ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும், நம்ம என்ன பகுதியை படிச்சிருக்கோமோ அதை ஸ்ட்ராங்காக இருக்கணும். சரி சார், இப்போ எல்லா பகுதியுமே நீங்கள் படிக்க சொல்லிட்டீங்க, இந்த ஒரு வாரத்தில் எப்படி சார் ஒரு ஸ்டடி பிளான் போட்டு படிக்கலாம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு காலையிலேருந்து மதிய வரைக்கும் தமிழுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுங்க. ஸோ அதுக்கப்புறம் ஜிகே. ஸோ ஜிகே என்பது நீங்கள் கண்டிப்பாக வந்து நம்ம ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்க வேண்டியது பார்த்தீங்கன்னா நம்ம பாலிட்டிக். ஸோ இந்திய அரசியலமைப்பு தெரியாமல் நம்ம வந்து ஒரு எக்ஸாம் அட்டன் பண்ண முடியாது. குரூப் 4 பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி பாலிட்டி ஆகட்டும், ஹிஸ்ட்ரி ஆகட்டும், இந்திய தேசிய இயக்கம் ஆகட்டும், ஜாகிரபி ஆகட்டும், எல்லாமே அப் டு 10th வரைக்கும் ரிவிஷன் பண்ணுங்க. ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு டைம் ரெண்டு டைம் வந்து ஏதாவது சயின்ஸ் ஆகட்டும், இல்லை வேறு ஏதாவது நீங்கள் வந்து எக்கனாமிக்ஸ் பகுதி ஆகட்டும், ஒரு சில பகுதிகளில் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூலாம் படிச்சிருப்பீங்க. ஸோ இப்போ கடைசி டைமில் வந்து நீங்கள் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூலாம் படிக்க வேண்டாம், இப்போதைக்கு நீங்கள் 10th லெவலில் வந்து ரிவிஷன் பண்ணால் போதும். முக்கியமாக சொல்ல போனால் பாக்ஸ் குவஷன், புக் பேக், ஸோ இந்த மாதிரி ரிவிஷன் பண்ணுறாங்க. நிறைய யூடியூப் சேனல் ஆகட்டும், அகாடமி ஆகட்டும், இலவசமாக நிறைய டெஸ்ட் கொடுக்குறாங்க. எந்த டெஸ்ட் கொடுத்தாலுமே நீங்கள் வந்து அதை எழுதி பாருங்கள், ரைட்டா? ஸோ அதேமாதிரி வந்து கடைசி நாள் வரைக்கும் நீங்கள் டெஸ்ட் எழுதாதீங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மோக் டெஸ்ட் எழுதிப்பீங்க, சண்டே நிறைய பேர் வந்து இலவசமாக கூட கொடுத்துருக்கலாம். ஸோ அடுத்த 1 வீக்கு வந்து நீங்கள் மோக் டெஸ்ட் வந்து ஒரு திங்கள் செவ்வாய் வரைக்கும் எழுதுனா போதுமானது, அதுக்கப்புறம் நீங்கள் மோக் டெஸ்ட் எழுதுறது அவாய்ட் பண்ணிப்பேன். ஏன்னா கடைசி ஒரு 3 நாட்கள் என்பது வந்து நம்ம டெஸ்ட் எழுதுறதுக்கான டைம் கிடையாது. ஸோ டெஸ்ட் எழுதி மைண்டை போட்டு குழப்பிக்க வேணாம், கடைசி டைமில் ஒன்லி ரிவிஷன். ஸோ ஒன்லி ரிவிஷன் தான். ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் ஆகட்டும், நம்ம ஜிகே பகுதி ஆகட்டும், ஒவ்வொரு யூனிட்டுக்குமே டெய்லியுமே அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு நாளைக்கு 2 யூனிட் ஜிகே பகுதி வந்து ரிவிஷன் பண்ணோம். ஸோ வரிக்கு வரையே படிக்க முடியாது, நீங்கள் ஸ்டடி நோட்ஸ் வந்து தனியாக நீங்களாக வந்து எடுத்து வச்சிருந்தீங்கன்னா அதை பாருங்கள், இல்லை அப்படின்னா ஒரு புக்கில் படிச்சிருக்கீங்கன்னா ஹைலைட் பண்ணியிருப்பீங்க இல்லையா, கண்டிப்பாக நம்ம ஒரு எக்ஸாம் படிக்கிறோம் அப்படின்னா ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் நம்ம ஹைலைட் பண்ணிக்கணும், ரைட்டா? ஸோ அந்த மாதிரி படிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் ஹைலைட் பண்ண பகுதியை மட்டும் அப்படியே ஒரு டைம் வந்து புரட்டி பாருங்கள், நிறைய டெஸ்ட் எழுதி பாருங்கள், ரைட்டா? ஸோ அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்னும் ஒரு 3 நாட்களுக்கு வந்து டெஸ்ட் எழுதி பாருங்கள். ஸோ அதுக்கப்புறம் வந்து நீங்கள் யூடியூப்ல வந்து யாராவது ரிவிஷன் கொடுக்குறாங்க, லைவ் கொடுக்குறாங்க, இல்லை வேறு ஏதாவது அது மாதிரி பசங்க நம்ம நண்பர்களோட டிஸ்கஷன் பண்ணுறது இந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து பண்ணலாம், ரைட்டா? ஸோ எல்லாத்துக்கும் மேலே என்ன அப்படின்னா நம்ம படிச்சதை ரொம்ப ஸ்ட்ராங்காக ரிவிஷன் பண்ணிக்கணும். ஸோ மேக்ஸ் ஆகட்டும், ஜிகே, தமிழ் எல்லாமே ஆகட்டும் ஒரு தெளிவாக இருக்கணும். நம்ம கண்டிப்பாக வந்து நம்ம சக்ஸஸ் ஆகிடுவோம், இந்த குரூப் 4ல நம்ம வந்து பாஸ் பண்ணிடுவோம், அரசு வேலை வாங்கிடுவோம். ஸோ இந்த 170க்கு மேலே 175 180 நம்ம வந்து போகணும் அப்படின்றத நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. ஸோ வந்து கட் ஆஃப் இது சிங்கிள் எக்ஸாம் அப்படின்றதுனால
எல்லாத்துக்குமே ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா, இது வந்து குரூப் டூ மாதிரி வந்து 1:10 நம்ம வந்து கூப்பிட போறது இல்லை, ரைட்டா? இன்னும் சிங்கிள் எக்ஸாம் இதுல என்ன மாறுகிறதோ அப்படியே நமக்கு வந்து போஸ்டிங். ஸோ அப்போ வந்து கட் ஆஃப் அதிகமாக தான் வரும். ஏன்னா இவ்வளோ பேர் எழுதுறாங்க. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப காலமாக அந்த கொரோனா பேண்டமிக் டைம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாமே இல்லாததுனால நிறைய வந்து 2 வருஷமோ 3 வருஷமோ தொடர்ச்சியாக வந்து படிச்சிருக்காங்க. ஸோ அவங்களோட நாமளும் போட்டி போடணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த கடைசி ஒரு வாரத்தில் நீங்கள் எந்த அளவுக்கு ரிவிஷன் பண்ண முடியுமோ ஃபுல் டேவாக வந்து ரிவிஷன் பண்ணுங்கள், ரைட்டா? அதேமாதிரி லாஸ்ட் டைமில் வந்து நைட் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 11:30 மேலாம் முடிச்சிருக்க வேணாம், ரைட்டா? ஸோ அதுக்குள்ளே வந்து நீங்கள் முடிச்சுக்கோங்க, ரிவிஷன் பண்ணுங்கள், ஒரு பேட்டர்ன் போடுங்க. இந்த 1 வீக்கில் வந்து எல்லா டாப்பிக்குமே கவர் ஆகிற மாதிரி ஒரு ஸ்டடி பிளான் போட்டு நீங்கள் ரிவிஷன் பண்ணுங்க, ரைட்டா? ஸோ அதேமாதிரி வந்து எல்லாமே வரிக்கு வரையே படிக்கும்போது தான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன், ரிவிஷன் பண்ணுங்கள். எல்லாத்துக்கும் நம்ம மனசு தான் காரணம். ஸோ நம்ம மனசில் நாம் இந்த எக்ஸாமில் பாஸ் பண்ணணும், நாம் வெற்றி அடையணும், சோர்வடைஞ்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு வாரத்தை நல்லா வந்து யூட்டிலைஸ் பண்ணி நீங்கள் படித்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த குரூப் ஃபோரில் நீங்கள் பாஸ் பண்ணிடுவீங்க. ஸோ நான் வந்து ரொம்ப நேரம் பேசினே இருந்தேன் அப்படின்னா பேசினே இருக்கலாம், பட் உங்களுடைய டைமை நான் வேஸ்ட் பண்ணுறதுலாம் வீடியோ முடிச்சுக்கிறேன். ஸோ நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா நம்ம லைவ் கொடுத்துருக்கோம் கரண்ட் அஃபேர்ஸ், இதுக்கப்புறம் ஏதாவது ரிவிஷன் பர்பஸ்க்காக வந்து சில டாப்பிக்லாம் நம்ம உங்களுக்கு லைவ் கொடுக்குறோம். ஸோ அந்த லைவ்லாம் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி உங்களுக்கு என்ன தெரியுதோ அதை வந்து நீங்கள் வந்து அப்படியே ரிவிஷன் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு வாரத்தை வந்து நல்லா பயன்படுத்திக்கோங்க. சோசியல் மீடியா இதுன்னு போயிட்டு வேறு ஏதாவது ஃபேஸ்புக்கு டிவி படம் பார்க்குறது எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு இந்த கடைசி ஒரு வாரத்தை நல்லா பயன்படுத்தினா கண்டிப்பாக வந்து ஏன்னா நம்ம வந்து கட் ஆஃப் போகிறதுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ வந்து நம்ம 1 மார்க் 2 மார்க் கம்மி இருந்தோம்னா அந்த பார்டர் மார்க் இருக்கணும் எப்பவுமே, சார் எனக்கு கிடைக்க சான்ஸ் இருக்குதா சான்ஸ் இருக்கணும் எல்லாமே. அந்த பார்டர் மார்க் இல்லாமல் ஒரு சேஃப் ஜோனுக்கு போகணும் அப்படின்னா அந்த கடைசியில் வர ஒரு 5 மார்க் 3 மார்க் தான் நமக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா கட் ஆஃப்ன்றது பார்த்தீங்கன்னா அந்த பார்டர் மார்க் கீழே ஒரு 4 மார்க் 3 மார்க் 2 மார்க் இருக்கும்போது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மாதிரி பதட்டமான சூழ்நிலையில் இருக்கும். ஸோ அந்த கடைசியில் நம்ம படிக்கிறதான் பார்த்தீங்கன்னா நம்ம கட் ஆஃப் இன்க்ரீஸ் பண்ணி ஒரு 4 மார்க் 5 மார்க் இன்க்ரீஸ் பண்ணி கொடுப்போம், ரைட்டா? அதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா எல்லாருமே ஆவரேஜாக 150, 140, 130 எல்லாம் எடுப்பாங்க, இதெல்லாம் எல்லாருமே எடுக்கிற விஷயம். நம்ம ஹை கட் ஆஃப் போனோம், நம்ம வந்து அந்த செலெக்ஷன் லிஸ்ட்டில் இருக்கணும் அப்படின்னா இந்த கடைசி ஒரு வார்த்தை நல்லா பயன்படுத்திக்கணும். சில வீடியோ முடிச்சுன்னா வீடியோ பிடிச்சா நம்ம லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு மேலும் ஏதாவது சந்தேகங்கள் கருத்துனா கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.